வேதம் சொல்றது முதலாவது யார தேடணும்? தேவனை. சிங்க குட்டியே தாய்ச்சடிந்து பட்டினியா இருக்கும். கர்த்தர் தேர் உங்களுக்கு இனாகாது. ஒன்றே ஒரு நன்மை கூட குறைவு வராது. ஆனா வேதம் சொல்றது கர்த்தரை நம்புகிறவனோ உலகத்துக்கு தரட்டும். தேவ பிள்ளைங்க ஆலயம் இருக்கும்போது அவங்க ஆலயத்துக்கு தான் போவாங்க. அவருடைய நோக்கம் கர்த்தர், அவருடைய ஏக்கம் கர்த்தர், அவருடைய ஆசீர்வதிக்கிறவரும் கர்த்தர். ஏனென்றால் வாக்கு ரத்தத்தின் பிள்ளைகள். தேவ சொல்லமே நல்லா கவனிங்க. சத்திய வார்த்தை சொல்லுகிறது முதலாவது சபையில பிள்ளைகளை என்ன பண்றனா சொல்லி சொல்லி சின்ன வயசுல இருந்து வளர்க்கணும். சபையில பிள்ளைங்க எப்படி உக்காடுறாங்க, எப்படி காணிக்கைகளை போடுறாங்க, எப்படி பயபக்தியா இருக்கிறாங்க, ஆராதிக்கிறாங்களா, தேவனுடைய பாடல்களை வீட்டில் பாடுறாங்களா, இல்ல காலா பாட்டை பாடுங்கிறாங்களா? கவனிக்கணும். காலா பாட்டை பாடினாக்க கஞ்சிகளும் உனக்கு ஊத்து. அது உன் பிள்ளைங்க இயேசுவின் பாடல பாடுறாங்களான்ட்டு கவனிக்கணும். அல்லேலூயா. வீட்டுக்கு யார் வந்தாலும் பிரைஸ் எல்லாம் சொல்ற அளவு அவங்கள வளர்க்கணும். ஆமென். அல்லேலூயா சொல்றதுக்கு பிள்ளைங்களுக்கு கத்து கொடுங்க. தாத்தான் சொல்றதுக்கு முன்னாடி அல்லேலூயா பிள்ளைங்களுக்கு கத்து கொடுங்க. சொல்லுங்க. அம்மான்னு சொல்றதுக்கு முன்னாடி இயேசுன்னு சொல்றதுக்கு பிள்ளைங்களுக்கு கத்து கொடுங்க. காதுல சொல்லுங்க இயேசுவின் பெயர். அவங்களுக்கு குழந்தைல பால் குடிக்கும் போது நீ சொல்லுங்க, நீ சாதாரணமான பிள்ளை இல்ல, உன்னை இன்க்ரீஸ் பண்ண முடிய கர்த்தர் பழைச்சிருக்கிறாரு. குழந்தைமல கைய வச்சு ஆசீர்வாதம் பண்ணுங்க. படிக்க போகும்போது கூட பிள்ளைங்க தூங்கிட்டு இருந்தா கூட சொல்லுங்க, காதுல போய் சொல்லுங்க, நீ கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளை, என் தேசத்துல கர்த்தர் உன்னை உயர்த்துவாரு, என் சபையில கர்த்தர் உன்னை உயர்த்துவாரு. ஆமென். அல்லேலூயா. பிள்ளைங்களை சபிக்கிறதை ஸ்டாப் பண்ணுங்க, திட்டத்தை ஸ்டாப் பண்ணுங்க, உதவாக்கரன் சொல்றதை ஸ்டாப் பண்ணுங்க, பிள்ளைங்க மேல நீங்க வச்சிருக்கிற சந்தேகத்தை ஸ்டாப் பண்ணி பிள்ளைகளை ஆசீர்வதிக்க ஆரம்பிங்க. எனக்கு இது சோறு போடுமா இல்லையா, இது அப்படி ஆயிடுமா இப்படி ஆயிடுமா, எப்படி ஆகாது. கர்த்தர் பயத்துல நீ நடக்கும் போது அது அப்படியே நடக்கும். உன் விசுவாசத்தின் படி எல்லாத்தையும் கர்த்தர் செய்வார். அப்ப தேவ சனமே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். முதலாவது பிள்ளைகளே தேவனுடைய ஆலயத்துல நடக்கிறதுக்கு இட் இஸ் நாட் ஏ, சில பேர் சொல்வாங்க this is kind of ritual, you mental fellow, this is not ritual, this is our lifestyle. ஹல்லேலூயா. இது பாரம்பரியம் இல்லையா? என் இயேசு நாதரே அப்படிதான் நடத்தினார்கள். என் பரிசுத்தவான்கள் முப்பிதாக்கள் அப்படியாக நடத்தப்பட்டார்கள். என்னுடைய ஆலயத்துல என்னுடைய முப்பிதாக்கள் அனுதினமும் அப்ப பிக்குதலையும் அந்நிய ஐக்கியத்திலையும் அப்போ சில உபதேசத்திலையும் தரித்திருந்தார்கள். This is our lifestyle. ஹல்லேலூயா. சொல்லுங்களேன். இதை நாச்சியமா மட்டும் ஆலயத்துக்கு வருகிறது இல்ல, பைபிள் ஸ்டடிக்கும் தேவனுடைய ஆலயத்துக்கு வர வேண்டும், உபவாச கூட்டத்திலே தேவனுடைய ஆலயத்துக்கு வர வேண்டும், எல்லா நேரங்களிலும் கைகளை உயர்த்தி தேவனை ஆராதிக்க வேண்டும். இந்த உலகத்தில் அந்த ஜாதி இந்த ஜாதி கர்த்தர் நம்ம படைக்கல, பரிசுத்த ஜாதியாக கர்த்தர் நம்ம படைக்கல. நீ வந்து பணம் இல்லாம இருக்கலாம், ஆனா நல்ல கேரக்டரோடு கூட நீ இருக்கிற. மதிப்பு இல்லாம இருக்கலாம், ஆனா பரிசுத்தோட கூட இருக்கலாம். அல்லேலூயா. ஒண்ணே இல்லாம இருக்கலாம், அதனால உன்னால மத்தவங்களுக்கு உபத்திரவாம தாழ்மையோடு கூட நீ இருக்கிற. எந்த குடும்பத்தையும் கெடுத்ததில்ல, எந்த விதமான பொறாமை பார்வை உன் கண்ணில இருந்து வந்ததில்ல. வாயை தந்தால் ஆசீர்வாதம், உன்னை சபிக்கிறவங்களை நீ ஆசீர்வதிக்கிறாய். ஏனென்றால் சபை எப்பேற்பட்டது, அது சபைக்கு தலையா இருக்கிறவர் கிறிஸ்து. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது? நீங்கள் பலுகி பெருகுங்கள், இன்க்ரீஸ் கிரேட்லி. மறுபடியும் ஆதர்சனத்தை படிக்கலாம். இஸ்ரவேலே நீ நன்றா இருப்பதற்கோ, இஸ்ரவேலே சபையே நீ எப்பவுமே எப்படி இருக்கணும், நல்லா இருக்கணும். சொல்லுங்க பாக்கலாம், நீங்க நல்லா இருக்கணும். ஊழியக்காரங்களை ஆசீர்வதிக்கிற நீங்க நல்லா இருக்கணும். ஆமே சொல்லுங்க. சொல்லுங்க படிங்க. நீங்க சாதாரணமா இல்ல, சொல்ல பாக்கலாம், மிகவும் விருத்தி அடைவது. நீ இருக்கிற ஸ்ட்ரீட்ல கர்த்தர் உன்னை விருத்தி செய்ய வேண்டும். அப்படி இருக்கிறதுக்கு கர்த்தர் உன்னை தெரிஞ்சுக்கினார். Do not bother about your background. குடும்ப பின்னணி கவலை இல்ல, நமக்கு வாக்குதத்தம் இருக்கு. அல்லேலூயா. என் அப்பா என்ன, என் அம்மா என்ன, என் பேக்ரவுண்ட் என்ன, என்ன தூக்கி விட ஆள் இல்ல. நோ 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 நோ, குனிந்து தூக்கினவர் நம்மோடு கூட இருக்கிறாரு.
கையில் இருப்போரை எடுத்து நிறுத்தும் அன்பு, குழியில் விழுந்தோரை குனிந்து தூக்கும் அன்பு, குப்பையில் இருப்போரை எடுத்து நிறுத்தும் அன்பு, ஒடுக்கப்பட்டோரை உயர்த்திடும் அன்பு. எந்த கா